Hi friends, welcome back to My Dream Street Channel. இந்த சேனல் இப்பதான் பாக்குறீங்க அப்படினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பிரெக்னன்சி மந்த் 1 ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்னு சொல்லணும். இதில் வந்து பாதி டே ஓவலேஷன் டேவாகவும் பாதி டே பீரியட்ஸ் டேவாகவும் இருக்கும். மீதி 10-15 டேஸ் தான் வந்து பிரெக்னன்சி டே. ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து கரு வந்து ஒரு சின்ன கடுகு சைஸில் தான் இருக்கும், பட் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் சிம்டம்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து வாமிட் வரும், தலை சுத்தம், மயக்கம் வரும், தலைவலி, இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் சிம்டம்ஸ். மோஸ்ட்டாக வந்து மிஸ்டு பீரியட்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, கீரை வகைகள் தான் நிறைய எடுத்துக்கணும். ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், மாதுளம்பழம் நிறைய எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஹீட்டான ஃபுட்ஸ்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மாம்பழம், எள்ளு, பப்பாயா, இந்த மாதிரியான ஃபுட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் மந்தில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கிட்டு வாங்கி வீட்டிலே செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வெயிட்டான பொருள்லாம் தூக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது, பாடி ஹீட் ஆகிற மாதிரியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணணும், ட்ராவல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் 45 டேஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணணும். ஏன்னா 45 டேஸில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த ஸ்கேன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன். ஏன்னா அதுதான் வந்து கரு வந்து கருக்குழாயில் தங்கியிருக்கா இல்லை கர்ப்பப்பையில் தங்கியிருக்கான்னு பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் கருக்குழாயில் தங்கிடும். இதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி வந்து நான் வேறு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.